ஆதி ஆமாம் பதினாலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆதியாமம் பதினான்கு பதினான்கு தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபுராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கவுக்கு இடதுபுறமான மட்டும் தொடர்த்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சோதனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் அவன் கெதர்லாகோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு எனும் சாவை பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆப்ரஹாமுக்கு உண்டாவதாக உன் சத்திருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் சோதாமின் ராஜா ஆபராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதாமின் ராஜாவை பார்த்து ஆப்ராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதலட்சியின் வாரை ஆகியிலும் உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கத்திற்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆ நேரேஸ்கோல் மம்ரே எனும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றான் தேவன் நமக்காக வைத்திருக்கிறவைகளை நாம் எப்படி சுதந்திரிக்க போகிறோம் விசுவாசத்தில் தான் சுதந்திரிக்க முடியும் இதைத்தான் நான் போதித்து வருகிறேன் பாருங்க ஆபர்ராம் எப்படி ஆசீர்வாத்தை சொந்தமாக்கி கொள்கிறது என்கிற ஒரு மெத்தட் அறிந்து வைத்திருந்தான் எப்படி சொந்தமாக்கி கொள்கிறது கர்த்தரிடத்திலிருந்து தான் எல்லாம் வருகிறது என்பதை அங்கீகரிக்க வேண்டும் இந்த தசவம்பாகங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா தசவம் பார்த்தேன் ஆபர் கொடுக்குறான் கொடுக்கிறான் அவன் அந்த காலத்தில் உன்னை தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் பாருங்க எப்படியோ அவனுக்கு தெரியுது அது தசவம் பார்த்தேன் அவனுக்கு கத்திர கனம்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கொடுக்கிறான் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் தசவம் பார்த்தேன் கொடுக்குறான் தசவும் பார்த்து கொடுத்து ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ளணும் டிரான்சாக்ஷனே நடக்குதுங்க ஆ அப்போ பாருங்கள் அதுக்கு திரும்ப வருவோம் நாம் ஆனால் இந்த சோதோமன் ராஜாவை பற்றி பாருங்கள் சோதோமன் ராஜா ஆப்ராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருளை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதலட்சியின் வாடையாகிலும் உமக்கு உண்டானவில் யாதொன்று ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தின் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கத்திற்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடைய வந்து ஆனே ரெஸ்கோல் மம்ரே என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான் அப்போ இந்த சோதமின் ராஜா சொல்றான் ஜனங்களை தாரும் பொருள்களை எடுத்துக்கொள்ளும் ஜனங்களை தாரும் பொருளை எடுத்துக்கொள்ளும் சொல்கிறான் பொருள்லாம் நீ வச்சுக்கோ ஜனங்களை எனக்கு சாரும் என்று சொல்கிறான் அப்புறம் சொல்லிட்டான் இல்லை இல்லை ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சியின் வாரை ஆகிலும் நான் எடுத்துக்கொள்ள போகிறது கிடையாது ஒன்றும் வேணாம் விட்டு வந்துட்டார் வேணா என் கூட வந்தவன் அவன் பங்கு எடுத்துக்கிட்டு யார் யாரையும் கூப்பிட்டு போனார் கூட அவங்க வேணால் அவங்க பங்கு எடுத்துக்கிட்டோம் ஏன் அவங்களாம் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது இவர் விசுவாசத்தில் வாழ்கிறான்னு அவனுக்கு சொன்னால் ஒன்றும் விளங்காது அவனுக்கு அதனால் நீ வேணா வாங்கிட்டு போப்பான்றார் ஏ அவங்களுக்கு வேணா கொடுக்கும் அவங்களுடைய செலவுக்கு வேணால் வச்சுக்கிட்டோம் ஆனால் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்கிற ஏன்னா நான் வானத்தின் பூமி உடையவராகி உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் கை என் கை அங்கே மட்டும்தான் உயரன்றாரு இங்கே வேணான்னு சொல்கிறார் அப்போ இந்த சோதமன் ராஜா இந்த ஒழுக்கக்கேடு சீர்கேடுகள் அதிபதிகளாக இருக்கிறவன் சாத்தானு கொப்பா இருக்கிறான் எப்படி மெல்கி சேதேக்கு இயேசு கொப்பா இருக்கிறாரோ தேவனுடைய ஆசாரியராக இருந்தார் அதுபோல் இவன் வந்து சாத்தானுடைய பிரதிநிதியாக இருக்கிறான் அப்போ உங்கள் கையில் வந்து உங்களுடைய வருமானம் வந்து கிடைக்கும்போது உங்கள் கையில் வந்து இப்படி பொருட்கள் வந்து கிடைக்கும் போது கையில வந்து பணம் வந்து கிடைக்கும் போது ரெண்டு ராஜாக்கள் வராங்க கவனம் வச்சுங்க ஒன்னாம் தேதி கரெக்டா ஹலோ ஒன்னாம் தேதி உங்களை ரெண்டு ராஜாக்கள் விசிட் பண்றாங்க ஒருத்தர் வந்து இந்த உன்னதமான தேவனுடைய தேவனாகிய கத்தனுடைய ஆச்சாரியனாகிய மெல்கி சேத என்னும் ராஜா அவர் தசமபாகங்களை வாங்கி கொண்டு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை உரைக்க கூற உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவண்டிய இருக்கிறது அவர் சொல்லிட்டார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டார் இப்போ விசுவாசத்தில் நீ அதை செயல்படுத்துறாரு தசோபாத்தை எடுத்துக்கூடு ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக்கொள்ளு என்று சொல்கிறார் அவர் வந்து நிற்கிறாரு இன்னொரு பக்கம் என்ன பண்றான் பிசாசானவனே வந்து நிற்கிறான் சம்பாதிச்ச காசை வச்சு என்ன பண்ண போகிறாய் நீ அதை எப்படி செல்லவில்லை யாருக்கு உண்டாக போகிறது என்ன பண்ண போகிறான்கிறத பார்த்து பிசாசானவன் வந்து நிற்கிறான் பாருங்கள் இப்போ மற்றையு நான்காம் அதிகாரத்துக்கு திருப்பி ஒரு நிமிஷம் அங்கே போயிட்டு வந்துடுவோம் சில காரியங்கள் அங்கே விளங்கும் பாருங்கள் மத்தை நான்கு மத்தை நான்கு எட்டு மறுபடியும் பிசாசு மூன்று முறை இயேசுவை அவன் பரீட்சிக்கிறான் இல்லையா கல்லுகளை அப்பமாக்குன்னு சொன்னான் முதல்ல இயேசு சொல்லிட்டாரு மனுஷன் அப்பத் நாள் மாத்திரமல்ல தெய்வனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நானும் சார் ரெண்டாவது என்ன பண்ணா தேவாலயத்தின் உப்பரியில் கொண்டு போய் தாளகுதியும் சொன்னான் தேவதூருடன் தாங்கி கொள்வாருன்னு சொன்னான் ஆனா இயேசு அதையும் மறுத்து விட்டாரும் தேவனாகி கத்திரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது எல்லாம் எழுதியிருக்கிறது தான் சொல்றாரு கத்தரைய வார்த்தை சொல்ற இப்படி சொல்லியிருக்காரு அதனால் நான் அப்படி செய்ய மாட்டேன்ன்றார் கத்திரிக்க தான் கனம் பாருங்க எல்லாத்திலையும் பிசாசு அங்கே போட்டி போடுறான் இங்கே மூணாவது பரீட்சை மறுபடியும் பிசாசு எட்டாம் வசனம் அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து இந்த மகிமைன்ற வார்த்தையை வழங்கிக்கணும் மகிமைன்னா எனக்கு ஒருத்தர் தெரியும் அந்த காலத்தில் அவர் நேரமும் என்ன சொல்லிடுறார் மகிமே மகிமை மகிமை பாரு நான் நினச்சிட்டேன் மகிமைன்னா அதான் போல் சத்தம் போடுறாரு மகிமே மகிமே மகிமைன்னு அப்பப்போ சொல்லுவார் மகிமே மகிமை மகிமை என்னுவார் நான் நினச்சிட்டேன் மகிமை என்னது ஏதோ பெத ஊசக்காரங்க திடீர்னு கையை வைத்து மகிமே மகிமை என்பாங்க அப்படின்னு அது இல்லை மகிமை மகிமைன்னு சொன்னால் ஐஸ்வர்யம் அதனுடைய குளோரின்னு சொன்னால் ஐஸ்வர்யம் சொல்றான் எல்லா ராஜ்ஜியத்தையும் அதனுடைய ஐஸ்வர்யத்தையும் அதனுடைய வளத்தையும் காண்பிக்கிறான் கொண்டு போய் நின்றுக்கிட்டு எல்லா உலகத்தின் ராஜ்யத்தையும் அதில் உண்டாயிருக்கிற எல்லா வளத்தையும் எல்லா பொருள்களையும் இந்த உலகத்தின் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறான் பாருங்க இது ஒரு சரியான ஒரு சோதனை எல்லாத்தையும் காண்பிக்கிறான் என்ன சொல்றான் நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் நான் அதுக்கு தான் முதல்ல சொல்லிருக்கேன் இல்லையா பிசாசு வந்து எதாவது தர்றேன்னு சொன்னான்னா ஆ அதை நம்புகிற ஆளை போல் ஒரு முட்டாள் உலகத்துலையே இருக்க முடியாது பிசாசுக்கிட்ட ஒன்றும் கிடையாது தர்றேன்னு சொல்கிறதுக்கு இவன் ஒரு பெரிய திருடன் திருடனுகிட்டேருந்து பொருளை வாங்குறதில்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் திருட்டு பொருளை வாங்குனிங்கன்னா உங்களையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால அப்பிடில்லாம் சட்டம் இருக்குது சட்டம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது திருடனுங்கிட்டேருந்து வா அது லீகலாக தான் வாங்கணும் அதை லீகலாக தான் எடுக்கணும் திருடம் வந்து சொல்கிறான் எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது இவர் இருக்கிறது உண்மை தான் ஏன்னா ஆதாம்கிட்டருந்து எல்லாத்தையும் பிடுங்கி இருக்க ஆதாம்கிட்ட கத்தர் கொடுத்தாரு அதுலேருந்து அங்கேருந்து பிடுங்கி இருக்கிறான் இப்போ இருந்து பிடுங்கினதே பிடுங்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் இவர் தான் வானத்தி பூமி உண்டாக்குனவர் இவராலே எல்லாம் உண்டாயிற்று என்று யோவான சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரே அங்கேருந்து இறங்கி வந்திருக்கிறார் அவர்கிட்டே கற்று சொல்கிறான் பாருங்கள் இதெல்லாம் சாலை விழுந்து பணிந்து கொண்டால் உமக்கு இதை யார்கிட்ட சொல்கிறான் பாருங்கள் இதையெல்லாம் உண்டாக்குன அவர்கிட்டயே விழுந்து பணிந்து கொண்டால் உமக்கு எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்னான் அவனாவது தர்றதாது அவன் தர்றேன்னு சொன்ன பெரிய ஏமாத்தி வேலைதான் ஆதி ஆதியாமம் இது அதை அப்படியே வச்சுங்க திருப்பி வருவாங்க ஆதி ஆமம் மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள் முதலாம் வசனம் தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களும் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது இவன் வந்து என்னமோ பெரிய நல்வழி காட்டுகிறன் மாதிரி பேசுகிறான் இதை சாப்பிட்ட தான் அவன் கண்ணே திறக்கப்படு போதாக்கும் இதை பா தான் தேவரை போல் நீங்கள் ஆக போகிறீங்களாக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துகிறான் பாருங்கள் அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பொறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவநாயக கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாவும் அவன் மனைவியும் தேவநாயகி கத்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அதுக்கு பிறகு வாசித்தீங்கன்னா அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் கத்தர் அவளை சந்திக்கிறார் சந்தித்து அங்கே பதிமூணாம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது தேவநாயகி கத்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றால் ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றால் அப்பொழுது தேவநாயகி கத்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் அவர் ஸ்திரியை நோக்கி கவனிங்க நீ கற்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருகு பண்ணுவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார் பிரச்சனை தான் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவன் பிசாசு நீ மட்டும் இந்த கனியை எடுத்து பூசித்தால் உன் வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட இருக்கும்னு சொன்னான் கண்கள் திறக்கப்படும்மாக்கும் தேவனை போலவே நீ ஆயிடுவாங்க இது கடவுளுக்கே தெரியும் அதனால்தான் உனக்கு இதை ப சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் சாப்பிட்டு உள்ளதும் கட்டு போச்சு இப்போது உள்ளதும் கட்டு போச்சுன்னா கற்பம் தரித்து பிள்ளையை பெறும்போது கூட வேதனை உண்டாக போகுது கர்த்தர் வந்து வேதனையோட பிள்ளை பெறணும்னு மனுஷரை உண்டாக்கலை ஆனால் இனிமேல் வேதனை இருக்கும்னு ஆயிடுச்சு பிள்ளை பெறுவதில் ஒரு வேதனை அதுவும் இல்லாமல் உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும் அது ஃபேமிலி ப்ராப்ளம் அங்கே தான் ஆரம்பிக்குது புருஷ மொண்டாட்டி பிரச்சனைன்றமே அது எங்கே ஆரம்பிக்குது ஏதேன் தோட்டத்தில் தான் ஆரம்பிக்குது பாருங்க அதுக்கு முன்னால் ஆதாமியாகாமல் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க நல்லா இருந்தாங்க அவள் எடுத்து சாப்பிட்டோன்னே இவன் பக்கத்துலேயே நின்று பார்க்குறான் பாருங்கள் அவள் சாப்பிட்டோன்னே என்ன ஆச்சுன்னு இவனுக்கு தெரியுது இருந்தாலும் இவனும் சாப்பிட்றான் ஏன்னு சொன்னால் நீ சாப்பிட்டு நீ ஒன்றும் இல்லாமல் போனால் நானும் கோடியை சேர்ந்து நீ இல்லாமல் நான் இல்லை அந்த பாலிசியில் தான் அவன் இருக்கான் பாவம் அவன் அப்பாவி அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது தன்னை காப்பாற்றிக்க தெரியாது அவன் வந்து அப்பா நீ தான் போனே நீ தொலைஞ்சு போ நான் எப்படியாவது நான் போய்க்கிறேன் அப்படின்னு போல நீ சாப்பிட்டு நீ ஒழிஞ்ச அதனால் நானும் உன் கூடயே சேர்ந்து நானும் ஒளிஞ்சு போயிடுறேன் அவ்வளோதான் கெட்டால் ரெண்டு பேரும் கெடுவோன்னு சொல்லி அப்படி தான் அவனுக்கு தெரிஞ்சு தான் சாப்பிட்டான் ஒன்று திம்பத்தியில் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாம் அதிகாரத்தில் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலும் நான் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லையாம் அவன் தெரிஞ்சு தான் சாப்பிட்டான்னு அப்படியே எழுதியிருக்குது அப்போ பாருங்கள் அவனுடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருந்தது அந்த பெண் அவ்வளோவா நேசித்தான் அவளுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது பாருங்க நல்லா இருந்தாங்க அவள் இவனை நேசித்தாள் இவனும் அவளை நேசித்தான் ஆனால் இங்கே வந்து பிசாசு நுழைஞ்ச உடனே குடும்ப பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு கற்பம் தரித்து பிள்ளை பெறதுல ஒரு பிரச்சனை குடும்ப பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அவளுடைய ஆசை வந்து புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டுகோள் இவன் ஆசை ஆசையாக அவன்கிட்ட போகிறான் அவன் வந்து போட்டு மிதிக்கிறான் அங்கே தான் ஆரம்பிச்சிது அவன் இவ்வளவு ஆண்டு கொள்வான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரே ஆண்டு கொள்ளுங்கன்னு வச்சாரு ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தையே ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி வைத்தார் ஆனா கடைசியில் ஒருத்தர ஒருத்தர ஆளுகிற நிலைமை வந்து விட்டது இவள் ஆசைப்படுறான் மேல அவன் இல்லாமல் இவன் வாழ முடியாதுன்னு நினைக்கிறா ஆனா அவன் போட்டு இவள அட்வான்டேஜ் எடுத்து தலைமை ஏறி மிதிக்கிறான் அதெல்லாம் அங்கேதான் ஆரம்பித்தது இப்ப பாருங்க எவ்வளவு வாழ்க்கை கஷ்டமாயிடுச்சு அவர் பின்பு அவர் நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கவனிச்சிங்களா நிறைய பேர் சொன்னாங்க மனைவி சொன்னதுனால தான் என் செஞ்சேன் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்கலையா மனைவி சொன்னது இருக்கட்டும் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் நல்லா கவனியுங்க இந்த தசம பாகம் என்கிறது ஒரு பிரின்சிபிள் பாருங்கள் ஆதாம் எங்கேருந்து அதை கற்றுக்கொண்டான் அந்த பிரின்சிபல் அவனுக்கு தெரியுது பாருங்க அதனால்தான் தசம பாகம் கொடுத்தான் எங்கேயோ அவன் கற்றுக்குறான் நான் சொல்லுகிறேன் அது ஆதியாமும் முதல் மூணு அதிகாரத்திலே அந்த தசவ பாகம் இருக்குது என்னைக்கு தேவன் மனுஷனை சிருஷ்டித்து அவனை அந்த பூமியில் வைத்து ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதை எல்லாம் அவனுக்கு கொடுத்து இதெல்லாம் தேவன் கொடுத்தது கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ புசியாது இருக்க கடவா எல்லா மரத்தின் கனியும் புசி ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்காதன்னு சொல்றாரு என்னைக்கு அதை சொன்னாரோ அப்போ என்ன அர்த்தம் இந்த மரத்தின் கனியை நீ புசிக்காத மீதி எல்லாம் புசி இதை புசிக்காத இருக்கிற வரைக்கும் நீ என்ன கனம் பண்ணுகிறாய் இது உன்னுடையதல்ல நீ அதை எடுத்துக்கொள்ளாத இதை புசிக்காத இதை புசிக்காத இருக்கிற வரைக்கும் நான் சொன்ன வார்த்தையை நீ கவனிக்கிறாய் நீ என்ன கனம் பண்ணுகிறாய்னு அர்த்தம் என்னைக்கு புசித்தாலும் அதை கத்தரை கனம் பண்ணலன்னு அர்த்தம் அதுதான் அங்கே இஷ்யூ அப்போ அந்த மரம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்கிறது புசிக்க கூடாதுன்னு விளக்கப்பட்ட அந்த கனி தசம பாகத்தை போல இருக்குது இன் பிரின்சிபல் அதுதான் கத்த சொல்றாரு இதை எடுத்துக்காத இதை சாப்பிடறாத தொண்ணூறு பர்சன்ட சாப்பிட்டு பத்து பர்சன்ட்டை சாப்பிடறது நிறைய பேர் நூறு பர்சன்டையும் ஒழுங்கில் தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு குறைவு என்றைக்கு நிற்கிறதே கிடையாது குறைவு நான் அதிகமாயிட்டு தான் போறது ஏன்னு சொன்னா விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறவர் அப்போ ஒரு விவசாயி கூட அறிவு இருக்கு பாருங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சாப்பிட்றது கிடையாது கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சத்தை விதைக்கலாம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கேட்டா போல விதைக்க ஆரம்பிக்கிறேன் இதெல்லாம் விவசாயி கிட்ட சொல்லுவாங்க எவ்வளோ விதைக்கிறோமோ அதுக்கேற்ற போது தான் அறுக்கப் போகிறோம் அப்போ அவன் கூட ப்ரொஜெக்ட் பண்ணி எவ்வளோ விதைக்கிறோம் எவ்வளோ விதைச்சா எவ்வளோ அறுப்போம் இந்த மருஷம் நான் எவ்வளோ சம்பாதிக்க விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லி எண்ணி அவன் விதைத்து அவன் சம்பாதிக்கிறான் பாருங்க ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அதை விளங்க மாட்டேங்குது இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அது என்னையா பத்து சதவீதம் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் சொன்னார் இதை புசிக்காத இது அந்த பத்து சதவீதம் மாதிரி இதை நீ இது பண்ணாத அப்படின்னாரு இதை எடுத்து என்னைக்கு அவன் சாப்பிட்டானோ சாப்பிட்றதே கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் தரித்திரம் வாழ்க்கையில் வந்துடுச்சு எதை கத்தர் நீ சாப்பிடாதேன்னு சொன்னாரோ அதை என்றைக்கு எடுத்து புசித்தானோ வாழ்க்கைய பிறகுதான் தரித்திரம் அது தான் வந்தது பாருங்க சொல்லியிருக்கிறான் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் முகத்தின் வேர்வை எதுக்கு வேர்வைனா எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட் கொஞ்சத்தை விதைச்சி அதை விளைய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னா அது அவ்வளவு முயற்சி அவ்வளவு பாடு அதில் இருக்கிறது ஏன்னு சொன்னால் விளைய வைக்கிறதுன்றது லேசான ஒரு காரியம் அல்ல வேலை கடினமானது தரித்திரம் வந்த பிறகுதா அல்லது இந்த மனுஷன் வந்து எதை புசிக்க கூடாதோ அதை புசித்த பிறகுதா நான் சொல்லுகிறேன் அது தசவம் பாகம் மாதிரி அந்த ட்ரீ அந்த மரம் விளக்கப்பட்ட கனி தசவம் பாகம் மாதிரி அதை எண்ணி பாருங்கள் அந்த பிரின்சிபல் அங்கேயே ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் அதை எடுத்து என்றைக்கு அவன் புசித்தானா அன்னையிலருந்தான் வேலையே கடினமாயிட்டது இன்னைக்கு நிறைய பேருடைய வேலைகள் அவள் கையின் பிரயாசம் ரொம்ப கடினமாக இருக்கிறது நிறைய வேலை செய்து கொஞ்சம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஏராளமாக பாடுபட்டு பற்றாக்குறையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதலைங்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் இன்னும் இந்த பிளெஸ்ஸிங் பிரின்சிபலை எடுத்துக்கொள்ளவில்லை இந்த தசமுபாகம் என்கிற பிரின்சிப்பலை எடுத்துக்கொள்ளவில்லை அந்த கர்ஸ் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் என்ன சொல்கிறாங்க முகத்தின் வேர்வையினால் நீ புசிப்பாய் என்று சொல்ல ஆகாரம் புசிப்பாய்ன்னு சொல்லப்பட்டிருக்கு அது அப்படி தானே புசிக்க சொல்லியிருக்கு அப்படி புசிக்க சொல்லலை அது வந்து அந்த சாபத்து நிமித்தமாக உண்டான காரியம் அது ஆனால் அந்த சாபத்தை இப்போ கத்தர் என்ன பண்ணியிருக்காரு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார் அந்த சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்த ஆபிரகாமுக்கு தான் என்ன பண்ணார் கத்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொண்ணியும் கொடுத்தார் வேலைக்காரர் வேலைக்காரியும் கொடுத்தார் சீமானாக்கினார் இந்த உலகத்தில் இருக்கிற சாபம் இந்த பூமியில் இருக்கிற சாபம் அவன் பேரில் வரல பாருங்க பூமி முழுக்கும் சபிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது தான் ஆபிரகாம் செய்ததெல்லாம் வாய்க்கிறது ஈசாக்கு செய்கிறதெல்லாம் வாய்க்குது யாக்கோபு செய்கிறதெல்லாம் வாய்க்குது இஸ்ரவேல் மக்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்குது போகிற இடமெல்லாம் அவர்களுக்கு செழிப்பும் ஆசீர்வாதமும் அந்த பிரின்சிபல் வந்து இவர்கள் மேல வேலை செய்ய முடியாது அந்த காட்டிலும் சாபத்தை காட்டிலும் ஆசீர்வாதத்தின் வல்லமை பெரியதாக இருக்கிறது ஆசீர்வாதம் வேலை செஞ்சிட்டு இருக்குது பாருங்க ஆனா அந்த ஆசீர்வாதத்தை வேலை செய்ய வைக்கணும் ஆதாமத வேலை செய்ய வச்சிருக்கணும் எப்படி ஆசீர்வாத வேலை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க நாலு நதி ஓடுது பூமி கீழே தங்கம் எல்லாம் இருக்குது எல்லா ஐஸ்வர்யமும் அவன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்குது மீன்கள் பறவைகள் எல்லாம் இருக்குது அவனுக்கு எல்லாம் சொந்தமாக இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடலாம் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் எப்படி அவன் ஆசீர்வாதத்தை விசுவாசத்திலே வேணும் எப்படி அனுபவிக்கணும் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு மரத்தை பார்த்து இல்லை இதை நான் புசிப்பதில்லை அப்படின்னு போதெல்லாம் அவன் ஆசீர்வாதத்தை சொந்தமாக தக்க வைத்துக் கொள்கிறான் அவன் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறான் இல்ல இல்ல கர்த்த சொல்லிட்டார் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இதை புசிக்க கூடாது ஆகவே நான் புசிக்க மாட்டேன் ஆயிரம் பேர் வந்து சொன்னால் நான் இதை புசிக்க மாட்டேன் கத்தர் சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே அவர் செயல்பட வேண்டியதா இருக்குது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆதாமே தான் வாழணுங்க அதுக்காக தான் அந்த வார்த்தையை கொடுத்தாரு இதை புசிக்காதேன்னு சொல்லி இதெல்லாம் புசி இதை புசிக்காதன் வார்த்தையை கொடுத்தாரு அவன் எப்படி விசுவாசத்துல வாழ்கிறான் விசுவாசம் கேள்வி நார்வரும் கேள்வி தேவண்டிய வார்த்தையினால் வரும் வார்த்தை அங்கு உண்டானது அந்த வார்த்தை அவன் விசுவாசிக்கிறான் அந்த வார்த்தை விசுவாசிக்கிற மட்டும் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஆகாரத்துக்கு குறையில எந்த பஞ்சமும் கிடையாது பூமி பஞ்சத்தை அறியாத பூமியாக இருந்தது தரித்திரத்தை அறியாத பூமியாக இருந்தது நெத்தியின் வேர்வையினாலும் அவன் சாப்பிடல வேலைங்கிறது ஒரு பிளஷராக இருந்தது ஒரு இன்பமாக இருந்தது பொழுதை கழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்பமான ஒரு காரியமாக இருந்தது விதைச்சா அது விளையுது பூமியிலிருந்து பனி மாதிரி ஒன்று வந்து அப்படியே அது தண்ணியெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அது பாட்டுக்கு வந்து நினச்சிட்டு போகுது எல்லாத்தையும் எல்லா பயிர்களும் நல்லா விளைய விளைய ஆரம்பித்தது அப்போ பாருங்கள் அவ்வளோ ஆசீர்வாதத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஒரு நாள் என்ன பண்ணால் ஹீ டிசைடட் டு டேக் த ஃபொர்பிடன் ஃப்ரூட் நீட் விளக்கப்பட்ட கனியை எடுத்து புசிக்கிறதுக்கு தீர்மானித்தான் பாருங்கள் அன்னைக்கு எல்லாமே தாறுமாற போயிடுச்சு அப்போ ஆதாமுக்கு யார் கற்றுக் கொடுத்தா இந்த பிரின்சிபல்லாம் ஏற்கனவே இருந்ததுனால தான் ஆதாமுக்கு தெரியுது ஏன்னா அதுக்கு முன்னால் வேதத்தில் எங்கே இருக்குது எங்கேயோ யாரோ அந்த பிரின்ஸிபலை வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் அவனை விளங்கிடுச்சு பாருங்கள் கத்தரை கனம் பண்ணணா நான் ஏ தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் கத்திர தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு ஆதாமுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு கொடுத்துட்டு தான் இதை புசிக்க வேணாம்னு சொன்னார் அதை புசிக்காது இருக்கிற வரைக்கும் கத்திருக்க அவன் கனத்தை செலுத்துகிறான் அப்போ ஆபர்ஹாமுக்கு இதெல்லாம் புரிந்திருந்தது பாருங்கள் எப்படி தரித்திரம் உலகத்தில் வந்தது ஏன் ஏன் ஜனங்கள் தரித்திரத்திலையும் பஞ்சத்திலையும் சாகிறார்கள் இந்த பஞ்சம் நமக்கு இல்லை இந்த பஞ்சம் நமக்கு வராது அதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சது தான் என்ன பண்ணுவான் தசவம் பார்த்தே கொடுக்குறான் கத்தருக்கு செலுத்த வரிய மரியாதையை அவன் செலுத்துகிறான் அப்போ பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் வர்றாங்க ஒரு ராஜா வந்து மெல்கி சேதேக்கு தசவம் பாதத்தை வாங்கிட்டு ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்கிறாரு இன்னொரு ராஜா சோதமன் ராஜா அவன் பிசாசு ஒப்பா இருக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் பொருள்களை எல்லாம் நீ வைத்துக்கொள் நான் சொல்கிறேன் பாருங்கள் பிசாசு சில நேரத்தில் அப்படி வந்து சொல்கிறான் இதெல்லாம் நீ நான் உனக்கு எல்லாம் தரேன்னாக்கும் நான் சொல்கிற மெத்தடில் போன செய்வேன் நான் சொல்கிறேன் பிசாசு அழிவையும் மரணத்தையும் கெடுதியும் தவிர வேறதையும் அவன் செய்யவே முடியாது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான் என்று அவனை குறித்து எழுதியிருக்கிறது அவன் செய்கிறதெல்லாம் தீமை பாருங்கள் ஒரு நாள் அவன் நன்மை செய்கிறதே கிடையவே கிடையாது பிசாசு நன்மை செஞ்சு அவன் பேச்சை கேட்டவங்கள தொலைஞ்சாங்க அவன் நன்மை செய்ததா எங்கேயுமே சரித்திரத்திலேயே கிடையாது அவன் யாரையும் பணக்காரனாக்கிறது இல்லை யாரையும் வாழ வைக்கிறது இல்லை யாரையும் அவன் பிரச்சனையிலிருந்து மீள செய்கிறது இல்லை பிரச்சினையை உண்டாக்குகிறவன் அவன்தான் ஆகவே ஒவ்வொரு முறை நம்முடைய கையில் வந்து பணமோ பொருளோ கிடைக்கும் போதெல்லாம் அங்கே ஒரு விசுவாசத்தை நான் பயிற்சி விற்க வேண்டியதாக இருக்கிறது இருக்கீங்களா இதை என்ன பண்ண போகிறேன் இதை வைத்து என்ன பண்ண முதல் காரியம் என்ன வரணும் இதை வைத்து நான் கத்தருக்கு என்று முதல்ல கம்பளத்தை கையில் வாங்கின உடனே என்ன ஞாபகம் வரணும் கத்திருக்கு நான் கொடுக்க போகிறேன் உங்களுடைய விளைச்சலின் முதற் நல்லது உங்களுக்கு இன்க்ரீஸ் எப்பொழுதெல்லாம் அதிகமாக வந்து கிடைக்கிறதோ அப்போல்லாம் என்ன ஞாபகம் வரணும் நாம் முதலாவது கத்தருக்கு நான் செலுத்த வேண்டும் கையில் வந்த உடனே பாருங்கள் நாம் என்ன செய்கிறோம் என்பதில் தான் நம் விசுவாசத்தை நாம் பயிற்சி வைக்கிறோம் அப்படி பயிற்சி வைக்கும்போது நாம் ஆசீர்வாதத்தை நம்முடைய சொந்தமாகி ஆக்கி கொள்கிறோம் உலகத்தையே சுதந்திர போகிறோம்னு கத்திரி சொல்லியிருக்காரு நம்மளார் உலகத்தை சுதந்திரிக்கிறவர்கள் அது எப்படி சுதந்திரிக்க போகிறோம் விசுவாசத்தினால தான் சுதந்திரிக்கிறோம்